வணக்கம் நேர்களே நீங்கள் ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இயற்கை இது ஒரு வீட்டு தோட்ட சூழல் இதில் பல்வேறுபட்ட செடிகள் இருக்கின்றன அதாவது வந்து எங்களுடைய பயந்திருக்கிற பயிர்கள் இருக்கின்றன நீங்கள் எந்த பயிரை பார்த்தாலும் நிறைய காய்களோடு தான் இருக்கின்றன எங்கள் இந்த மிளகாய் கண்டை பார்க்கலாம் அதே போல் பின்பக்க பின்பக்கமாக தெரிகின்ற கத்தரி கண்டுகளை பார்க்கலாம் இங்காலே இருக்கின்ற க கத்தரிகள் அதே போல் மிளகாய் கண்டுகளை பார்க்கலாம் எந்த செடிகளை பார்த்தாலும் நிறைய காய்களோடு தான் இருக்கின்றன இந்த இதனுடைய இரகசியம் அல்லது இவ்வாறு நாங்கள் பயிர்களை பார் காய்க்க வைப்பதற்கு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன் உண்மையில் இதில் இருக்கின்ற இந்த மிளகாய் கண்டுகள் எல்லாம் தங்களுடைய காலத்துக்கு காய்த்து முடித்தவை காய்த்து ஓய்ந்து நாங்கள் சொல்வோம் காய்த்து ஓய்ந்து விட்டது ஓய்ந்த மிளகாய் கண்டுகள் நீங்கள் நன்றாக அவதானித்து பாருங்கள் இந்த கண்ணனுடைய கீழ்ப்பகுதியில் இந்த கண்ணுடைய கிளையினுடைய கீழ்ப்பகுதியில் எவ்வளவு காய்கள் இருக்கின்றன மீண்டும் காய்க்க செய்திருக்கின்ற இந்த கண்டுகளை அதே மாதிரி அதிலே பின்பக்கம் இருக்கின்ற கத்தரிகள் மிகவும் உயரமாக வளர்ந்திருக்கின்றன இவையெல்லாம் தங்களுடைய தங்களால் இயன்ற அளவு காய்களை காய்த்து ஓய்ந்து காய்த்து ஓய்ந்த நிலையில் இருந்தவை ஆனால் இருந்து மீண்டும் காய்க்க ஆரம்பித்திருக்கின்றன அதாவது குறைந்தளவான காய்களை மிக அதிகமான காய்களை காத்திருக்கின்றன நீங்கள் பின்பக்கம் பின்பக்கத்திலே பார்ப்பீர்களானா இது எவ்வாறு முடிகின்றது என்கின்ற விடயம் இந்த எரு என்பது ஒரு ஊட்டமான ஒன்று தாவரங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒன்று தேவையான ஊட்டத்தை அளிக்கக்கூடிய ஒன்று நான் இங்கே செய்திருக்கின்ற நடவடிக்கை என்னென்றால் இந்த எருவை மேலும் ஊட்டமேற்றி இருக்கின்றேன் அதை சொல்லுவார்கள் ஊட்டமேற்றிய எரு என்று சொல்லி எருவை மேலும் ஊட்டமேற்றுகின்ற நடவடிக்கையை மேற்கொள்வதன் ஊடாக அதாவது ஊட்டமேற்றிய எருவை நாங்கள் பாவி பாவித்துவமானால் உண்மையில் சாதாரணமாக நாங்கள் நடுகின்ற தாவரங்களும் காய்க்கும் காய்த்து ஓய்ந்த நிலையில் இருக்கின்ற தாவரங்களை மீண்டும் அதிகளவான காய்களை உருவாக்க நாங்கள் செய்ய முடியும் எவ்வாறு இந்த தெருவை ஊட்டமேற்றுவது என்பது தெரிந்திருக்க வேண்டும் உண்மையில் எரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று நாங்கள் நேரடியாக அதை தாவரங்களுக்கு இடுவோம் அத்தோடு நாங்கள் பல்வேறுபட்ட பொருட்களை அந்த எருவுக்கு கலப்பதன் ஊடாக அதனுடைய நீடி நிலை நிலைத்திருக்கக்கூடியதையும் அதனுடைய போசனைகளை அதிகமாக வழங்கக்கூடிய நிலையை உருவாக்க முடியும் நாங்கள் பட்ட பொருட்களை தனித்தனியை தாவரங்களுக்கு இடுவோம் வேப்பம் புண்ணாக்கு இடுவோம் அதே போல் மற்ற வகை புண்ணாக்குகளை இடுவோம் உமியை இடுவோம் இவ்வாறு இலை குலைகளை தாவரத்துக்கு இடுவோம் இவற்றை எல்லாம் இந்த எருவோடு கலப்பதன் ஊடாக இந்த எருவினை ஊட்டமேற்ற முடியும் எரு எருவினுள்ளே நாங்கள் வேப்பம் புண்ணாக்கை கிடைக்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கை நாங்கள் எருவோடு கலக் கலக்க முடியும் மரத்தூளை எருவோடு கலக்க முடியும் அதேபோல் தேங்காய் புண்ணாக்கை கலந்து கொள்ள முடியும் அதேபோல் இலை குலைகளை வெட்டி அந்த எருவோடு கலந்து கொள்ள முடியும் சாணத்தை கரைசலாக்கி அந்த எருவின் எருவை குவிக்கின்ற போது நாங்கள் அதன் அதில் ஊற்ற முடியும் அதேபோல் மாட்டுச் சிறுநீரை பெற்று அந்த எருவுக்கு ஊற்ற முடியும் இவ்வாறு ஊற்றியதன் பின் உண்மையை உடனடியாக கொண்டே நீங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கக்கூடாது இவ்வாறு நாங்கள் கலந்து 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 ஒரு இடத்திலே குவித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதங்கள் விட்டதன் பின் மிகவும் சிறந்த ஊட்டமான தாவரங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கின்ற துளிர்தெள விற்கின்ற அந்த தன்மை அந்த எருவுக்கு உருவாக இருக்கின்றது அதைத்தான் இங்கே இந்த தாவரத்துக்கு நான் இருக்கின்றேன் இவ்வளவு காய்த்திருக்கின்றது அதே போல் இந்த தாவரங்கள் எல்லாம் காய்த்து ஓய்கின்ற போது அதனைத்தான் நாங்கள் இங்கே இடுகின்றோம் அவ்வாறு இடுகின்ற போது தாவரங்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று வளர்ச்சியடைந்து மீண்டும் எங்களுக்கு காய்களை தருகின்றன நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடியதாக அந்த தாவரங்கள் மாறுகின்றன எனவே இந்த ஊட்டமேற்றிய ஒருவை ஊட்டமேற்றுவதற்கு நீங்கள் இதில் என்ன விடயம் என்றால் நாங்கள் தாவரங்களுக்கு இடுகின்ற அதாவது வந்து பசலையாக இடுகின்ற பொருட்களை எரிவோடு கலப்பதன் ஊடாக அந்த அவை எல்லாவற்றுமே ஊட்டம் த பயிர்களுக்கு தேவையான சத்தினை அதாவது வந்து ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாற்றப்படுகின்றன மண்ணினுடைய தன்மையை இலக்குப்படுத்துகின்றன கிட்டத்தட்ட அரையடி ஆழத்திற்கு நாங்கள் கூடுதலாக எருவை தனிய என்ன இதில் என்ன விடயம் என்றால் எருவை நாங்கள் தனிய ஒரு தனி எருவாக போடுகின்ற போது தாவரத்துக்கு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் வேறு சுட்டு தாவரத்தை பட வைக்கின்ற நிலைமைகள் ஏற்படும் இவ்வாறு கலக்குகின்ற போது அங்கே அதனுடைய போசனையும் அதிகரிக்கின்றது அதே வேளை அந்த தாவரத்தில் கூடுதலாக கலக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால் கிட்டத்தட்ட அரை அடி ஆழத்திற்கு தாவரத்தை சுற்றி ஒரு பண்படுத்தப்பட்ட மிகவும் லேசான ஒரு நிலைமையை இங்கே பார்த்தீர்களானால் தெரியும் எவ்வளவு ஆழத்திற்கும் லேசாகத்தான் இருக்கின்றது பைகளில் நடுகின்ற போதெல்லாம் மண் நிறுகி போகின்ற நிலைமை ஏற்படுகின்றனால் இவ்வாறு செய்கின்ற போது இதே இருக்கிற தாவரம் இல்லாதக்கு நாங்கள் இந்த ஊட்டமேற்றிய உருவை பெ எரிவை பயன்படுத்தி இருக்கின்றோம் அவ்வாறு செய்கின்ற போது தாவரங்கள் உங்களுக்கு சிறந்த பயனை தரக்கூடியதாக மாற்றமடையும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்